தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மத் சாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன், அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமிஹி தன்ஸீலி வஃபுர்கானிஹில் மஜீத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜுஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم التقوى ها هنا وأشار إلى صدره أو كما قال النبي سيد البشر صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அறவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருண்குடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது 45,50,000 சலவாத்துகள் கூறி அவர்களின் மீதுள்ள மொஹப்பத்தை வெளிப்படுத்த அந்த சலவாத்தை அர்ப்பணித்து துவா ஓதப்படுகின்ற ஒரு திக்ர் மஜ்லிஸ் சபையில் அல்லாஹ் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். இது அல்லாஹ் நம்மீது செய்த ஒரு மாபெரும் கொடையாகும். அதற்காக அல்லாஹ்விற்கு நாம் மனமுவந்து நன்றி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாட விரும்பினால் மார்க்கத்தின் விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இவ்வுலகத்திலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்களில், அருட்கொடைகளில் ஆகப்பெரியது தீனுடைய விளக்கங்களை அடுத்து அடுத்து கொடுப்பதுதான். நாம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை வசதி வாய்ப்பை எதிர்பார்ப்போம். மனிதனிடத்தில் அருட்கொடைகளில் பெரியது எது என்று கேட்டால், சின்ன பசங்கள்கிட்ட கேட்டால் எனக்குன்னு சொந்தமாக ஒரு சைக்கிள் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு கேட்போம். கிரிக்கெட் விளையாடுற பையனாக இருந்தால் எனக்குன்னு சொந்தமாக பேட்டு பால் ஸ்டெம்ப்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இளைஞர்கள் வாரிப பெண்களிடத்தில் கேட்டால் எனக்கும் நிக்கா ஆனால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவோம். நிக்கா முடித்தவர்களிடத்தில் கேட்டால் எனக்கென்று குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏழை இடத்துல கேட்டால் எனக்கென்று சொந்த வீடு, வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்று கேட்போம். பெரும் பணக்காரர்களிடத்தில் கேட்டால் எனக்குன்னு மனசில் நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்பான். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானவற்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது போதும் என்ற மனதோடு நமக்கு கிடைச்சதை வச்சு அல்ஹம்துலில்லா, சந்தோஷம், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மன நிம்மதியில் யாராவது வாழ்கிறாங்கன்னா அப்படி மனிதர்களை பார்க்க முடியலை. ஏன்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கிற அம்பானியும் கூட இன்றைக்கும் கடினமான ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செய்கிறார். இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம், இனி நமக்கு பிரச்சனை இல்லை, உட்காந்து சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம் குழந்தைங்களோட அப்படின்னு உட்காடுறது இல்லை.
அவரும் இன்னைக்கும் 17-18 மணி நேரம் உழைக்க செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய பார்வையிலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகள் என்பது நம்முடைய வயதிற்கேற்றவாறு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்பவாறு மாறும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுக்கு உண்மையிலேயே அவர் எதிர்பார்க்க வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் தரக்கூடிய அருட்பாக்கியங்களில் ஆழப்பெரியது என்னவென்றால், எனக்கு தெரியாத ஒரு மார்க்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிற அருட்கொடைகள்லயே ஆக பெருசு அதுதான். எனவே நாம இங்க கிடைக்கக்கூடிய செய்திகள்ல ஏதாவது ஒன்றையாச்சும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கும். புதுசா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பல விஷயங்கள் இங்க பேசப்படலாம், தெரியாத ஏதாவது விஷயங்கள் பேசப்படலாம். தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் நம்ம இடத்துல இல்லாத ஒரு நல்ல பழக்கத்தை நாம இன்றையில இருந்து உருவாக்கிக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம், வியாபாரத்துல நஷ்டம் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம், சஞ்சலங்கள் சோதனைகள் வேதனைகள் எதுவும் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், உடல் ஆரோக்கியம் குன்றி போயிடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோம், ஆரோக்கியம் முழுமையாக நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கணும்டா, மூன்று காரியங்களை நாம விடாம செய்யணும். வாழ்க்கையில மனிதன் கேட்கின்ற எல்லா வளங்களும், அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கின்ற எல்லா துஆக்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, மூணு காரியங்களை நாம விடாம செய்யணும். ஞாபகம் வச்சுக்கணும், பயான் முடியும் பொழுது கேட்பேன் மூன்று காரியங்களையும். முதலாவது, எப்போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் சலவாத்து சொல்லணும், வாய்ப்பு இருந்தா சத்தமாவே சொல்லுங்க. ஏன்னா சொல்லாம உட்கார்ந்து இருக்கவங்க கூட சத்தமா சொல்லும் போது யாரும் நம்ம சொல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் சலவாத்து சொல்லுவாங்க. அதனால என்ன பையன் பண்ணணும், எப்பொழுதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் சலவாத்து சொல்லணும். இது நமக்கு பரக்கத்தை கொடுக்கும். நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் என்னுடைய பெயரை கேட்டு உடனே சலவாத்தை சொல்லவில்லையோ அவரை விட கஞ்ச உலகத்துல யாருமே கிடையாது. கஞ்சன்னா தெரியுமா? கஞ்சன், கஞ்சா அடிக்கிறவங்களா? கஞ்சன்னா யாருன்னா, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுற காலத்துல அவங்களுக்கு உதவணும் இல்லையா. நம்ம சாப்பிடுறோம், எல்லா வசதியை கொடுத்துருக்குறான், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிடுற அளவுக்கு கூட சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, உடம்பு முடியாதவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், உணவு கொடுக்கணும், நம்மளால எவ்வளோ முடியுதோ காசு பணங்கள் கொடுக்கணும். இது நம்முடைய இயல்பு. யார் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம தனக்கு தனக்குன்னு வச்சுக்கிறானோ அவனுக்கு பேர் தான் கஞ்சன், மகா கஞ்சன். யார் தெரியுமா பெரிய கஞ்சன்? யார் தெரியுமா? தனக்கே செலவு செய்யறதுக்கு யோசிப்பான். மூணு பேரை சாப்பிடுறோம், வெளியே எங்கேயாவது ஊருக்கு போறோம், சுற்றுலா போறோம், அங்க போனா ஏதோ புது வகையான தீனிகள் இருக்கு, அதை வாங்கி சாப்பிட்டா காசாகுமே, செலவாகுமே. காசு இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்குறா, செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் என்ன செய்யறாரு, காசு செலவாகும் அப்படின்னு சொந்தமா அவருக்கே வந்து செலவு செய்யறதுக்கு யோசிக்கிறார். இவர் தான் பெரிய கஞ்சன். சாதாரண கஞ்சன் ஆகுது, அவன் சாப்பிட்டுக்குருவான், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் யோசிப்பான். இவன் அவனை விட பெரிய கஞ்சன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களையெல்லாம் விட பெரிய 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 கஞ்சன் யார் அப்படின்னா, என்னுடைய பெயரை கேட்டு செலவாது சொல்லாதவங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து வரணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன, எப்போதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் சப்தமாக செலவா சொல்லுங்கள். அது ட்ரைனிங்குக்காக இன்னைக்கு பயான் முடிகிற வரைக்கும் நாம எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சத்தமா செலவா சொல்லணும். பாக்குற எவ்வளவு நேரம் இதை கவனமா இருக்கிறீங்க, ஒன்னு. இரண்டாவது நாம செய்ய வேண்டியது, யாரெல்லாம் துவா செய்கிறார்களோ, துவா செய்யக்கூடிய வாசகங்கள் பேசப்படுதோ அப்ப எல்லாம் நம்ம ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக, ஆமீன் சொல்லியிருக்கணும். இந்நேரம் துவாவுடைய வாசகம் தானே சொன்னேன் நானு, அல்லாஹ் நமக்கு அதிகமான கல்வியை தருவானாக, பலனுள்ள கல்வியை தருவானாக, பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை சரி செய்வானாக,
பெண்கள் பகுதியிலிருந்து அதிகமா சத்தம் வரலையே, சத்தம் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஏன்னா அடுத்தவர்களுடைய துவாவுக்குங்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ. அது அடுத்தவங்க நமக்கு செய்கிற துவாங்கிறது ரொம்ப அல்லாஹ் இடத்துல மதிப்பானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு நபருக்கு நீங்க துவா செய்றீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு நபருக்கு துவா செய்றீங்க. ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸ் போகுது ரோட்டில், ஆம்புலன்ஸ் போகுதுன்னா என்ன அர்த்தம், அடிபட்டுருச்சு அல்லது ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் போச்சு, அவசரமாக அவரை சிகிச்சைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, அதை அவங்க மூத்தாரோன்னே சொல்லிக்கிறலாம், இன்னும் மூத்தாகலையே, அல்லாஹு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா உடம்பு முடியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். துவா பண்ணணும். என்னென்ன துவா பண்ணணும் அவங்களுக்கு, யாரையும் நமக்கு தெரியாது, யாரோ ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. நாம் என்ன செய்யணும்னா, அல்லாவே யாரோ உடம்பு முடியாதவங்க போகிறாங்க, அவங்களுக்கு நீ ஷிஃபாவை கொடு, நோய் நிவாரணி கொடு, ஆமீன் சொல்லுங்கள் சொல்லுங்க சொன்னேன். அந்த மாதிரி நாம் துவா செஞ்சால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடுத்தவர்களுக்காக நீங்கள் துவா செய்யும்போது உங்களுக்காக துவா செய்து ஆமீன் சொல்லக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பி வைக்கிறான். நாம அடுத்தவங்களுக்கு துவா செய்யறோம், அப்படி துவா செஞ்சோம்னா நமக்கு யார் துவா செய்வாவா, அல்லாஹ் அதுக்குன்னே ஒரு மலக்குமார்களுடைய குழுவை அனுப்பி வச்சு நீ அடுத்தவங்களுக்கு துவா செஞ்ச இல்ல, உனக்காக துவா செய்யக்கூடிய மலக்குகளை, பாவம் செய்யாத பரிசுத்த மலக்குகளை அனுப்பி அந்த மலக்குகளில் ஒரு குழுவினரே ஆமீனும் சொல்றாங்க அந்த துவாவுக்கு. நம்ம துவாவை விட மலக்குமார்களுடைய துவா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நாம் சமயங்களில் பாவம் செய்வோம், தொழுகாமல் இருப்போம், நல்ல ஈமான் வந்துச்சுன்னா வந்து தொழுகுவோம், துவா கேட்போம். ஆனால் மலக்குமார்களுடைய ஈமான் அப்படி கிடையாது, அவங்களுக்கு பாவமே தெரியாது, பாவமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவருடைய துவா நமக்கு கிடைக்கணும்டா, நாம் என்ன செய்யணும், அடுத்தவர்களுக்கு துவா செய்யணும், அடுத்தவர்கள் நமக்காக துவா செய்யும்போது நம்ம ஆமீன் சொல்லணும். புரியுதா, வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுடைய துவாவை கேட்டால் ஆமீன் சொல்லக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இது ரெண்டாவது. முதலாவது என்ன சொன்னேன், சலவாத்து சொல்லணும், எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டாலும் சலவாத். இரண்டாவது, நாம மற்றவர்களுக்காக துவா செய்யணும், துவாவுடைய வாசகங்கள் நமக்கு கேட்டால் நாம என்ன பண்ணணும், உடனே ஆமீன் சொல்லணும். மூன்றாவது, அடுத்தவர்களுக்கு சலாம் சொல்லி பழகணும். அடுத்தவர்களுக்கு சலாம்னா எப்படி சொல்றது, ஆமா சுருக்கமா சொல்லும் பொழுது அஸ்ஸலாம்னு சலாம்னு சொல்லுவோம், அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும். வெரி குட். பதிலுக்கு அவங்க வந்து வஅலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சாதாரண ஒரு மேட்டர் தானே, ஒருத்தருக்கு சலாம் சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, 5 செகண்ட் 10 செகண்ட். சலாம் சொல்றது ரொம்ப சாதாரண ஒரு காரியம். நம்ம போய்கிட்டே இருக்க ஒருத்தர் எதாவது நடந்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போயிடலாம், 2 செகண்ட். ஆனா இதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அல்லாஹ் விடத்துல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அடுத்தவர்களுக்கு சலாம் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு திரும்ப பதில் சொல்லும் போது உங்க ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சிருவான் அப்படின்னா. எப்படி சலாம் சொல்றோம், 2 செகண்ட் ஆகுது, அவர் பதில் சொல்றாரு அவருக்கு 2 செகண்ட் ஆகுது, இதனால என்ன கூலி கிடைக்குதான், உங்க ரெண்டு பேரையுமே அல்லாஹ் சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சிருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அதனாலதான் நமது மதுவுடைய சட்டங்களை எழுதக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 40 நபர்களுக்காவது சலாம் சொல்லணுமா. எத்தனை பேருக்கு கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, காலைல எழுந்திரிச்சு மதரசாக்கு வர்ற வழியில சுபு தொழுதுட்டு ஒரு ஆஜியர் போயிட்டு இருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்று, எதிர்த்தாப்புல இன்னொரு ஸ்டூடெண்ட் வர்றாரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அஸ்ஸலாமு அலைக்கும் 2. அந்த மாதிரி சொல்லுதா, என்னன்னு அவசியம் இல்லை. எதுக்கு இந்த 40 கணக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு சலாம் கூறி அதனுடைய பதில் சலாமை கேட்டு அதனுடைய பரக்கத்தால் ஒரு நாளைக்கு 40 தடவை சலாம் சொல்லி சலாமுக்கு பதில் வாங்குற போது
அவனுக்கு அன்றாட வரக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கி அன்னைக்கு அவனை வெற்றி பெற்ற மனிதனாக, வியாபாரம் செய்யறவரா இருந்தா லாபமுள்ள வியாபாரமாக, நோய் உள்ளவங்களா இருந்தா நோய்க்கு நிவாரணியாக, வேற ஏதும் கஷ்டங்கள் இருந்தா அதை நீக்கி அவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் மலைய பொழிகிறான். எப்போ அடுத்தவங்களுக்கு சலாம் சொல்லும் போது எத்தனை தடவை சலாம் சொல்லணும் ஒரு நாளைக்கு? இது வந்து ஒரு தோராயமான ஒரு அளவு தான். கம்மியாவோ அதிகமாவோ சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொல்றாங்க, சலாம் சொல்றவங்க ஒண்ணு, சலாமுக்கு பதில் சொல்றவங்க ஒண்ணு. இது ரெண்டு பேர்ல யார் சிறப்பானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றவங்க கரெக்ட். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யார் சலாமை முந்தி கொண்டு சொல்வாரோ, அதாவது ரெண்டு பேர் வர்றாங்க, அவர் வர்றதுக்குள்ள நான் சொல்லிடணும் அப்படின்ட்டு யார் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லிடுறாங்களோ, ஈக்குவலாக சொல்லிட்டு அல்லாஹ் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கூலி தர்றான், அல்லாஹ்வுடைய ஹசானா தீரவா போகுது, அல்லாஹ் கூலி தந்தா நம்மகிட்ட தான் ஒரு 100 ரூபா இருக்கு, உனக்கு 10 ரூபா கொடுத்தேன், என்கிட்ட எவ்வளோ இருக்கும், என்கிட்ட எவ்வளோ இருக்கும், உனக்கு 20 ரூபா கொடுத்துட்டேன், எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்ல வேண்டியது தான். நான் 20 ரூபாய் சொன்னேன். அல்லாஹ்வுடைய ஹசானாங்கிறது எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் குறையவே குறையாது. அல்லாஹ் உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தான், அவன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது அப்படியே இருக்கும். உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தான், அவன்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ இருக்கும். ரைட். இப்போ சலாம முந்தி சொல்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி தர்றான் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சலாமை முந்தி கொண்டு சொல்வாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறார். யார் பொறுப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சலாமை முந்தி கொண்டு சொல்லுபவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் கேரண்டி. நான் கேரண்டினா அல்லாஹ்ட்ட சொர்க்கம் இவருக்கு கொடுத்தே ஆகணும்னு நான் அடம்புடிப்பேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப 3 சிறப்புகள் புரிந்ததா? 3 அமல் நம்ம வாழ்க்கையில விடவே கூடாது. வாழ்க்கையில என்ன சிரமங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றாடம் நாம செய்ய வேண்டிய 3 அமல் இருக்கு. 1, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது, அவங்களுடைய பேரை கேட்டா கட்டாயம் சொல்றது. 2, துவா செய்யறது அடுத்தவங்களுக்கு, அடுத்தவங்க நமக்காக துவா செய்யும் போது ஆமீன் சொல்றது. 3, அடுத்தவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்றது, யாரேனும் சலாம் சொன்னாங்கன்னா நாம கனிவோட பதில் சொல்றது. இது ரொம்ப முக்கியமான 3. புரிஞ்சதா இது வரைக்கும்? ஹயர். இப்போ நாம நம்முடைய தாய்மார்களுக்கு சில செய்திகள் சொல்ல போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம எல்லோருமே நன்றி கடன் பட்டிருக்கோம், எல்லோருமே சலவாத் சொல்றோம். ஆனா ஆண்கள் ரசூலுல்லாஹுக்கு அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கிறாங்களா, பெண்கள் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, ஆண்களை விட பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எல்லோருமே செலவாத்து சொல்லி இருக்கிறோம், எல்லோருமே ரசூலுல்லாஹிற்கு நன்றி கடன் பட்டவங்களா இருக்கிறோம். இதுல ஆண்கள் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கிறாங்களா, பெண்கள் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கிறாங்களான்னு பார்த்தா, ஆண்களை விட பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான சலவாத்துகள் சொல்ல அவர்களை நேசிக்க வேண்டிய அம்சங்கள் இஸ்லாத்துல நிறைஞ்சிருக்குது. ஏன் சொன்னா சில காரணங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1, பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு கொலை செய்யக்கூடிய காலம் இருந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல. பெண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? பெண் குழந்தை பிறந்தா அதை பாரமா நினைப்பாங்க, இதை வச்சு ஒழுக்கமா வளர்த்து கட்டி கொடுத்து. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை பிறந்தா பாரமா நினைப்பாங்க, ஆண் குழந்தைய ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. திருக்குறான்ல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், வைதா புஷிர் அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீ. அவர்களில் யாருக்காவது உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு நல்ல செய்தி சொல்லப்பட்டா அவங்களுடைய முகம் அப்படியே டென்ஷனாக மாறிடுமா, பல்ல கடிச்சுக்குவாங்க. நமக்கு ரொம்ப கோபம் வரும்போது பல்ல கடிப்போம்ல, அந்த மாதிரி பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால்
பல்ல காட்டிட்டு சந்தோஷமா சிரிப்பாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா பல்ல நர நர நரம் கடிப்பாங்க தெய்வர மாதிரி. அப்படியான ஒரு பெண் குழந்தைகள் மீதான மதிப்பு இல்லாத இருந்த காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளுடைய அருமையை சொன்னார்கள், பெண் பிள்ளைகளை உயர்த்தி பிடித்தார்கள். நிறைய ஹதீஸ்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண்கள் பயான்களிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண் பிள்ளைகளுடைய மதிப்பையெல்லாம் உயர்த்தி பெண் சிசு கொலை நடக்காமல் பார்த்து கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, உலகத்துல எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவங்களும் எந்த கொள்கை கோட்பாடு கொண்டிருக்கிறவங்களும் பெண்களுக்குன்னு சொத்து தராம தான் இருந்தாங்க. பெண்களுக்கு எல்லாம் சொத்து பிரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த சட்டத்தின் பிரகாரம் முதல் முறையாக உலகத்திலே பெண் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தந்தை தாய் சொத்திலிருந்து ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் உலகத்துல இஸ்லாத்தை தவிர வேறு எந்த கொள்கையை பின்பற்றவங்களும் ஒரு ஸ்டெடியா ஒரு நிரந்தரமா ஒரு அளவிட்டு பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்குதுன்ற சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்லை. இஸ்லாம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. இரண்டு. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தரப்படுகின்ற எல்லா கூலிகளையும் பெண்களுக்கும் தருகிறார்கள். ஆண்கள் அமலை செய்தால்தான் கூலி, பெண்கள் அமலை செய்யாமலே கூலி. உதாரணத்திற்கு ஜும்மா தொழுகை ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு இல்லை, ஈது தொழுகை ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு இல்லை, ஜனாசா தொழுகை ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் அந்த நல்லமல் செய்ய முடியும். இப்போ சஹாபிய பெண்மணிகள்ல ஒரு சில பேர் இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு மட்டும் அதிகப்படியான இத்தனை அமல்கள் இருக்குது, அதனால அவங்க அதிகமான நன்மைகள் அல்லாஹ் இடத்துல சம்பாதிச்சிடுறாங்க, நமக்கு அது மாதிரி நன்மைகள் இல்லையே, இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்கள் ஜும்மாவுக்கு போறாங்க, ஈதுக்கு போறாங்க, ஜனாசா துறைக்கு போறாங்க, நிறைய நல்ல அமல்கள் செய்யறாங்க, நிறைய கூலி வாங்குறாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி அமல்களை சொல்லித்தாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி தனியான சிறப்பான அமல்கள் இருக்கணும், நாங்களும் அதனால நன்மை பெறணும் அப்படின்னு கேட்டப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நல்ல காரியங்களை எல்லாம் ஆண்கள் செய்யணுங்கிறதுக்காக அவங்களை ரெடி பண்ணி அனுப்புறீங்கல்ல, அவங்களை யார் ரெடி பண்ணி அனுப்புறா? வீட்டுல அம்மா அனுப்புறாங்களா? பெரியவங்களாக இருந்தா அவங்க வீட்டுல அவங்க திருமணமானதுக்கு பிறகு மனைவி ரெடி பண்ணி தர்றாங்களா? உணவு ரெடி பண்ணி தர்றாங்க, நம்ம அது துணிமணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்யறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்கள் போய் தொழுதாதான் அந்த கூலி, அவர்களை நீங்கள் தயார் செய்கிற போது, தயார் செஞ்சு அவங்களை அனுப்புகிற போதே அல்லாஹ் உங்களுக்கு அந்த கூலியை தந்து விடுகிறான் அப்படின்னாங்க. இது மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகப்படியான மரியாதையை தந்திருக்கிறார்கள், அதிகப்படியான நேசத்தை தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, எனக்கு உலகத்திலேயே பிடித்த வஸ்துக்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக பிடித்த வஸ்துக்கள்ல ஒண்ணு என்னன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெண்கள்னால தான் ஆண்களே தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கள்லாம் வரும். எனவே சுருக்கமா சொல்லி முடிக்கிறதாக இருந்தால், நான் இவ்வளவு நேரம் பேசினதுல மூன்று அம்சங்கள் நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒன்னு சலவாத்து, அதுலயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேள்விப்பட்டா ஒன்னு. இரண்டாவது, அடுத்தவர்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்க நமக்காக துவா செஞ்சா ஆமீன் சொல்லணும். மூன்றாவது, முந்திக்கொண்டு அடுத்தவர்களுக்கு சலாம் சொல்லணும். இந்த மூன்று நல்ல அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். எப்போதும் மார்க்க கல்வி தேட்டத்தோடு இருக்கணும், மதரசாவுடைய தொடர்போடு இருக்கணும். ஓதி முடிச்சுட்டு போயிட்டாலும் அடிக்கடி நீங்க மதரசாவுக்கு வரணும். மதரசாவுக்கு வந்து ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு நீங்க உஸ்தாமார்கள்ட்ட உஸ்தாதிகள்கிட்ட கேட்டு மதரசாவுடைய தொடர்புலேயே இருக்கணும். சரியா? எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா நல்ல காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக, நாம் ஓதிய செலவாத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, அதன் பறக்கத்தால் சுபிச்சமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வார் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி.